வணக்கம், தமிழ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த தண்ணியிலேயே கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த மாதிரி உப்பு போட்ட வெந்நீரில் காலிஃப்ளவரை போட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியிலேயே அது போயிடும். 2 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம். 2-3 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் கொதிக்க விட வேண்டாம், வடிகட்டிடலாம். வடிகட்டின உடனேயே அது மேலே கூலான வாட்டர் வந்து ஊற்றிட்டோம்னா மேலும் குக் ஆகாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கலந்துக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவை கரைச்சாச்சு, கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இது கூட வடிகட்டினா காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி அடுத்து இதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. மாவில் போட்ட காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா பெரட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் இருக்கட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடணும். மீதி உள்ள காலிஃப்ளவரையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 7-8 பூண்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்துடலாம். அது கூட 1 இன்ச் சைஸ் இஞ்சி, அதை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணது. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நல்லா அந்த மாதிரியே சாப் பண்ணிக்கோங்க. அது கூட கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், அதுக்கப்புறமா கேப்சிகம் ஒரு சின்ன சைஸ் துண்டு தான். ஒரு கேப்சிகத்தில் 1/4 சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை லேசாக வதக்கிக்கலாம். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறம் அதை ரொம்ப வதக்கக்கூடாது. கேப்சிகம் எந்த அளவு வதங்கினா போதும், அது சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கணும். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு ப்ரெஸ் பண்ணது, அதை சேர்த்துடலாம். உப்பு 1/4 ஸ்பூன், சாஸில் எல்லாம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு இந்த அளவு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு லவசியாக இருக்கும். இது கூட பொரித்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.